வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார்கோல் வச்சு எப்படி ஃப்ரைட் சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த லெக் பீஸ் எல்லாம் வந்து நல்லா கட் பண்ண மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கு. மேலே அதை நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன், இது வந்து இஞ்சி பூண்டு கூட ஒரு பச்சை மிளகாய் மூணு சேர்ந்து பேஸ்ட் பண்ணிக்கிற ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குது. லெமன் ஜூஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குது. தயிர் ஒரு அரை கப். பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கலாங்க. தயிர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலா தூள் லைம் ஜூஸ் பெப்பர் எல்லாம் போட்டுட்டு கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அந்த ஒவ்வொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, எல்லா பீஸையும் எடுத்து வச்சு ஒவ்வொன்றா அது மேலே அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா பிரட்டி கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கப்பில் சார்கோல் வச்சுருக்கிறேன் நான். அது நல்லா தீ டனல் இருக்குது பாருங்கள் சைடில். அதுக்கு நடுவில் கூட கொஞ்சம் நெய்யோ தேங்காய் நெய்யோ ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ விட்டிங்கன்னா புகை வரும். இந்த புகை வர போகும்போது நல்லா அது மேலே ஒரு மூடி எடுத்து நல்லா டைட்டாக மூடி வச்சுருந்தோம். இந்த புகையில் அது நல்லா சூடு பிடிக்கும் உள்ளார. இப்போ மூடி எடுக்கிறேங்க. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நல்ல புகை வாசனை இருக்குது. நெய் விட்டங்காட்டி நெய் மணமாக இருக்குது அதில். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து பேனில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம பொரிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா உள்ளெல்லாம் வேகணும். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போடலாம் மெதுவாக. இப்போ பாருங்கள், சார்கோல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த சார்கோல் வச்சங்காட்டி தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிறிஸ்டியனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.